ஸ்ரீ குருப்யோ நமஹ அர்ஹிவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய அமுதமொழியிலே நாம் சிந்திக்க இருப்பது, நாம் சென்ற அமுதமொழியிலே தானத்தின் சிறப்பு பற்றி பீஷ்ம பிதாமகர் யுதிஷ்டரிடம் என்ன கூறினார் என்பதை பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் யாச்சமானம் அபிமானாத் அனாசக்தம் அகிஞ்சனம் யோனார்ச்சதி யதாசக்தி ச நிருசிம்சோ யுதிஷ்டிர யாச்சமானம் அபிமானாத் அனாசக்தம் அகிஞ்சனம் யோனார்ச்சதி யதாசக்தி ச நிருசிம்சோ யுதிஷ்டிர. அதாவது, யுதிஷ்டிரா கையில் எதுவும் இல்லாமல் வறுமையில் வாடும் ஒருவர் தன்னை நாடி வரும்போது அகங்காரத்தால் தன் சக்திக்கேற்ப உதவி செய்யாதவர், கருணை இல்லாத இரக்கமற்றவர் என்று கூறுகிறார் பீஷ்ம பிதாமகர். இதையே வள்ளுவப் பெருந்தகை, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது, தம்மை போன்றே பிற உயிர்களையும் கருத வேண்டும். அப்படி கருதுபவனே உயிர் வாழ்பவனாவான். மற்றவர் இறந்தவராகவே கருதப்படுவர். அவர்களை நடைப்பிணங்கள் என்றே கூறலாம் என்று கூறுகிறார் வள்ளுவப் பெருந்தகை. தானத்தின் சிறப்பு பற்றி தொடர்ந்து அடுத்த அமுதமொழியிலும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.